வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரேஷன் கடை மூலம் மீண்டும் தலா 2000 உதவித்தொகை, கூடிய விரைவில் அறிவிப்பு. தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை. 3000 கோடி ஒதுக்கீடு. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் தமிழக அரசு வழங்கியுள்ளது. தற்போது அதேபோல் அனைத்து குடும்பங்களுக்கும் மீண்டும் பண உதவி அளிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. குடும்பம் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வழங்க அனுமதியும், ஜிஎஸ்டி வரியிலிருந்து மாநில பங்கிலிருந்து 3000 கோடியை இதற்காக வழங்கும்படியும் மத்திய அரசிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருந்தார். ரீசெண்டாக சென்னை வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நிதித்துறை செயலர் கிருஷ்ணர், வணிக வரித்துறை செயலர் பீலா ராஜேஷ் ஆகியோர் சந்தித்து அரசின் கோரிக்கை குறித்து வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று 3000 கோடியை விடுவிப்பதாக தமிழக மக்களுக்கு குடும்பம் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வழங்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான கடிதத்தை மத்திய நிதியமைச்சகம் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளது. இதையடுத்து வரும் நவம்பர் மாதம் தீபாவளியையொட்டி தமிழகத்தில் குடும்பம் ஒன்றுக்கு தலா 2000 ரூபாய் தமிழக அரசு வழங்க உள்ளது. இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டசபை தேர்தல் வரப்போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ எதுக்காக கொடுத்தாலும் சரி, 2000 ரூபா கொடுத்தா நிறைய குடும்பங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் யாரும் கேஸ் கேஸ்னு போடாமல் இருந்தால் ஓகே.